செங்கிட்டி நேமுடகமா இல்லை எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த விடியத்தில் வந்து சிம்பிள் ஃபேவர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படைப்பை பற்றி தான் வந்து ஒரு சின்ன கண்ணோட்டம் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பால் ஃபேக் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இயக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஐஎம்டிபியில் வந்து ஒரு 60,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.8 அந்த அளவில் இருக்குது. மெட்டாஸ்கோரும் பார்த்திங்கன்னா ஒரு 67 அந்த அளவில் இருக்குது. படத்தோட கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விலாக், ஒரு பேரண்டிங்கோடு சேர்த்து விலாக் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக வந்து ஸ்டெஃபனி இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. அதே மாதிரி எமிலின்ற ஒருத்தவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸ் எலைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து ஒரு அப்பர் கிளாஸ் எலைட்டில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு வாழ்க்கை முறை மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க இந்த எமிலிங்கிற பொண்ணுக்கும் ஸ்டெஃபினிக்கும் ஒரு நட்பு, ஒரு உறவு, ஒரே பள்ளியில் வந்து அந்த பசங்க படிக்கக்கூடியதுனால வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதவியாக இந்த எமிலி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் ஃபேவர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க குழந்தையை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி ஸ்டெஃபனி கிட்டே கேட்குறாங்க. ஸ்டெஃபனி கிட்டே கேட்டதுக்கப்புறம் அந்த குழந்தையை இவங்க கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எமிலி வந்து எங்கே போகிறாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே எந்த தகவல் எதுவுமே வந்து இல்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் ட்ராமா மிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஜென்ரியில் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து நகரக்கூடிய விதம், அதாவது இந்த படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா மிகவும் வலிமையான முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மிஸ்ட்ரி கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிலி வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது அவங்களோட நெருங்கிய தோழியாக இருந்த எமிலி வந்து காணாமல் போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைனா வந்து அவங்க என்ன ஆனாங்க, இது என்ன எதுனே வந்து தெரியல. அதை நோக்கி தான் வந்து கதைக்களம் வந்து முழுமையாகவே நகரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெஃபனி வந்து அவங்களையும் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொன்றத்தையும் வந்து ஒரு காணொலி வாயிலாக வந்து பதிவாகவும் செய்கிறாங்க, மக்களுக்கு வந்து தெரியணும், இல்லை அவங்க மூலமாக வந்து இவங்க ஏதாவது கிடைப்பாங்களா அப்படிங்கிறத வந்து மையமாக கொண்டு தான் வந்து கதை நகருது. இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கதையை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிற விதம் வந்து மிகவும் அற்புதமானதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் தான் இருக்குது. இந்த படம் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் ரேட்டட் மூவி தான். முக்கியமாக ஒரு மிஸ்ட்ரி, க்ரைம், சஸ்பென்ஸ், த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான சீக்குவலை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அப்படின்ற மாதிரியான கதைக்களங்கள் படங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பல அடுக்குகள் வந்து இருக்குது. அதாவது சஸ்பென்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து பல அடுக்குகள் வந்து இருக்குது. அது எதையுமே வந்து நான் குறைக்கவோ இல்லை அதை எதையோ சொல்லி அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் வந்து உடைக்கணும் அப்படின்னு விரும்பலை. அதை பார்த்து நீங்கள் வந்து ரசிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கதை நகரக்கூடிய விதமும் வந்து எந்த வகையிலுமே ஒரு தொய்வோ இல்லைனா வந்து அடுத்தது வந்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கே தெரிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரியோலாம் இல்லாமல் மிக சிறந்த அளவில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் வந்து சிம்பிள் ஃபேவர் இருக்குது. இது போன்ற திரை விமர்சனங்களை தொடர்ச்சியாக பார்க்க, பிற மொழி படங்கள் சார்ந்த விமர்சனங்களும் பார்க்க, இல்லை நீங்கள் பார்த்ததை வந்து பார்த்து ரசித்தது இல்லை அதை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கணும்னாலும் தொடர்ந்து இணைந்திருங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரும்பான்மையினருக்கு கொண்டு போய் சேருங்க. விருப்பம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.